ஹாய் ஃப்ரெண்ட் வாங்க இன்னைக்கு உருளைக்கிழங்கு எக் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு சொல்றேங்க இது பொதுவா நார்த் இந்தியன்ல தான் செய்வாங்க அத உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கேன் என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உருளைக்கிழங்கு எக் ஃப்ரைங்க அதுக்கு தேவையான பொருள் வந்து 150 உருளைக்கிழங்கு வேக வச்சி தோல் உரிச்சி வச்சிருக்கேன் 5 முட்டை எடுத்து வச்சிருக்கேன் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய்த்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி 2 ஸ்பூன் கடல மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவுங்க ஓட்ஸ் ஓட்ஸ் ஒரு 4 मंजूल गरम मसाला मिगूल अरसि கொத்தமல்லி போட்டுக்கலாம் இது எல்லாம் கொண்டு mix பண்ணிக்கலாம் இப்போ ஆஃப்டர் பிசைஞ்சிக்கலாம் பா இந்த மாதிரி உருளை கிழங்கு தெரியாத மாதிரி நல்லா பிசைஞ்சிரணும் உருளை கிழங்கு இருக்க கூடாது அப்படியே நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சிட்டு முட்டை எடுத்து இதே முட்டை முழுசா க்ளோஸ் பண்ணிரணும் பா முட்டை தெரியாத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் एन तक अट्टादे इलेना ओटो ना पेसेजे तटकोपा रेडी पड़िया ना ये मसाल मुटे करेक्टाद नहीं अधिक मुट एटको मसाल उल्टिकल ஓட்ஸ் இதே ஓட்ஸ் காம்ச்சிருந்த முதலியே அதை நல்லா குச்சி இப்போ இதல போட்டுக்கலாம் நம்ம எண்ணெயில மிதமான சூட்ல வைங்க சூடு அதிகமா வைக்க வேண்டாம் ஓட்ஸ் இல்லாதவங்க ரவா கூட பயன்படுத்திக்கலாம் பா ஃப்ரை பண்ணிட்டு காமிக்கிறேன் ஃப்ரை ஃப்ரை ஆவட்டும் சிம்ல வச்சி பொறுமையா தான் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் திருப்பி விட்டுக்கலாம் பா இப்போ அசாம செவந்திருச்சி சிம்ல வச்சிட்டனா கரெக்ட்டா வெந்துடுங்க நீங்க ஓவரா ஃபாஸ்ட் வச்சிட்டீங்கனா டக்குனு செவந்துடும் உள்ள இருக்கிற கூட நல்லா வேகாத இருக்கும் உருளைக்கிழங்கு எக் ஃப்ரை ரெடி ஆயிருச்சுங்க ஒரு ஒரு பலா எடுத்து வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு எக் ஃப்ரை ரெடி ஆயிருச்சுங்க எடுத்துட்டேன் பட்டில எடுத்துட்டேன் ஷவா பண்ணி இப்போ கட் பண்ணி வச்சி சர்வ் பண்ணலாங்க मंजल मून कलर पाक अलग पसंद कुछ उड़ने गाली आई पड़ी पांग
கமெண்ட்ஸ்